வணக்கம் அண்ட் வெல்கம் டு அக்ரிபீடியா. தொடர்ந்து 2020 ஆண்டுக்கான பிஎஸ்சி அக்ரி பிஎஸ்சி ஹார்ட் அட்மிஷன் பற்றின நிறைய விஷயங்களை நம்ம சேனல் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது 27 அக்டோபர் இன்னைக்கு சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி அக்ரி பிஎஸ்சி ஹார்டி அண்ட் டிப்ளமோ அக்ரி ஹார்டி கோர்சஸ்க்கான ஆன்லைன் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் எத்தனை சீட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குது அண்ட் ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்க்க போகிறோம். ஸோ தட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளார போனீங்க அப்படின்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் அட்மிஷன் ஆன் கேம்பஸ், அதை கிளிக் பண்ணி உள்ளார போங்க. ஸோ அதில் பாருங்கள் சொல்லியிருக்காங்க, ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபார் பிஎஸ்சி அக்ரி ரெகுலர் அண்ட் செல்ஃப் சப்போர்ட்டட், அதுலேயே அகாடமிக் ஒகேஷனல் எல்லாருக்குமே, ஆல்சோ பிஎஸ்சி ஹார்டிலையும் அகாடமிக் அண்ட் ஒகேஷனல் எல்லாருக்குமே, டிப்ளமோ அக்ரிலையும் அகாடமிக் ஒகேஷனல் எல்லாருக்குமே, அதே போல் டிப்ளமோ இன் ஹார்டி அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஒகேஷனல். ஸோ அக்ரி ரிலேட்டடான எல்லா கோர்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ 27 அக்டோபர் மார்னிங் பார்த்தீங்கன்னா 10 AM நேரம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகியிருக்கும். அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 30 ஈவினிங் 5:45 PM க்ளோஸ் ஆகுது. ஸோ அந்த அக்டோபர் 30 யார் யாரெல்லாம் வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் கட்டுறீங்களோ அவங்களோட சீட்ஸை மட்டும்தான் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி ரெகுலர். ஸோ பிஎஸ்சி அக்ரி ரெகுலரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆல் கம்யூனிட்டிஸ் பட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 150 மேலே இருக்கிறவங்க மட்டும் ஃபஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் சொல்லியிருக்காங்க. மேபி அதில் சீட்ஸ் ஃபில் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. மற்றவங்க அதாவது பிஎஸ்சி அக்ரி செல்ஃப் சப்போர்ட்டட்லேயே ஒகேஷனல் அகாடமிக் டிப்ளமோ அக்ரி டிப்ளமோ ஹார்டி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் கவுன்சிலிங் நடக்கும். அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் போயிட்டு அந்த பே கவுன்சிலிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உள்ளார போயிட்டு உங்களுடைய கவுன்சிலிங் ஃபீஸை கட்டிடுங்க. ஸோ இப்போ சீட் மேட்ரிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது சீட் மேட்ரிக்ஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நீங்கள் எந்த கோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுக்குள்ளார போய்க்கோங்க. அந்த பே ஃபீ கவுன்சிலிங் ஃபீஸ் அப்படிங்கிறத உள்ளார போயிட்டிங்கன்னா, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நிறைய பேர் வந்து கேட்டகரி வைஸ் வந்து எனக்கு எத்தனை சீட் இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளியராக கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு கோர்ஸாக ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, கேட்டகரி வைஸாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் கவுன்சிலிங் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தொடர்ந்து உங்களுக்கு வேணும், அந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.